மூன்று பௌத்த பீடங்களை சேர்ந்த மகாநாயக்க தேரர்கள் கண்டி அஸ்கிரிய மகாவிகாரியில் தீர்மானமிக்க கலந்துரையாடலில் இன்று மாலை ஈடுபட்டனர். அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் வரக்காகுட ஸ்ரீ ஞானரத்ன தேரரின் தலைமையில் இன்று பிற்பகல் 2 மணியளவில் மகா சங்கத்தினர் கூடினர். இதன்போது நாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்பில் 15 விடயங்களின் கீழ் கலந்துரையாடப்பட்டது. சில விடயங்கள் தொடர்பில் முதற்கட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதுடன் ஒன்றிணைந்த அறிக்கையொன்றையும் மகா சங்கத்தினர் வெளியிட உள்ளனர். இன்று எட்டப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பில் மல்வத்து பீடத்தின் அனுநாயகர் நியங்கொட ஸ்ரீ விஜித்தசிறி தேரர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். நாட்டில் உள்ள சிங்களம், தமிழ், முஸ்லீம் உள்ளிட்ட அனைத்து இன மக்களும் ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்ற இஸ்திரமான தகவலை உறுதிப்படுத்துவதற்கே எதிர்பார்க்கிறோம். அதுவே எமது கோரிக்கையாகும். தற்போதைய அரசாங்கத்தில் இருந்து முஸ்லீம் அமைச்சர்கள் விலகியமை இடம்பெற்றிருக்க கூடாத ஒரு விடயமாகும். ஆனால் தங்களின் பொறுப்புகளை மீண்டும் ஏற்குமாறு குறித்த தலைவர்களிடம் கோரிக்கை விடுக்கிறோம். ஆட்சிக்குள் பிரவேசியுங்கள். அந்த தலைவர்களுடன் கலந்துரையாடுவதற்கான தீர்மானம் ஒன்றையும் நாம் எடுத்துள்ளோம். அத்துடன் சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. சில பிரமுகர்கள், அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் தாம் குற்றமற்றவர்கள் என்பதை அரசுக்கு, பாதுகாப்பு தரப்பினருக்கு நிரூபியுங்கள். இந்த நிலைமையை நாம் புரிந்து செயற்படாவிடின் பிழையிலிருந்து எமது நாட்டிற்கு அழுத்தங்கள் நிச்சயமாக விடுக்கப்படும். எமது நாட்டின் அமைதி மீண்டும் சீர்குலைக்கப்பட்டு பாரிய அபாயம் ஒன்றை நாம் எதிர்நோக்க நேரிடும். முஸ்லிம் மக்களுடன் நமக்கு எவ்வித வெறுப்பும் வைராக்கியமும் இல்லை என்பதை இன்று நாம் இந்த சபையில் சுட்டிக்காட்டினோம். எவ்வித குரோதங்களும் இல்லை, நாம் ஒன்றாகவே வாழ்ந்தோம். அதனால் இந்த விடயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏதேனும் வகையில் நெருக்கடிகளை உருவாக்காது இந்த நிலைமையை நாம் முறையாக எதிர்கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் செய்ய வேண்டியவற்றை சரியான முறையில் நாம் முன்னெடுப்போம். எதிரியதே கலையத்து தேவால் அபினிவரதி ஆவோதேக்கம் சித்தகரம்.